Hi, hello viewers, welcome back to our channel. This is our literature soul. In this video, we will talk about a topic. Higher education system la irukra ancient university base panni da idu paakrom. So already nama channel la higher education kana videos potruken, neenga adha innum paakala appadina adukana link na description box la kudukuren, neenga adha first paathittu adukapram idha paarenga ancient university. So ipo or state or india or state odia proud appdin solla university. So andha mari ancient india odia miga periya or proud or history la irukku appadina indha universities appdin solla. So idha nama paakapora first university Taxila university. So idha vandu Taxila அப்படிங்கறத இதுடைய オリジナル நேம் இது இப்ப வந்து Taxila அப்படினு சொல்றாங்க சோ இத வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் யுனிவர்சிட்டியா கன்சிடர் பண்றாங்க இது எப்ப ஃப்ளோரிஷ் ஆச்சு அப்படினா 600 BC ல இருந்து 500 CE வரைக்கும் எந்த கிங்டம்ல இருந்துச்சு அப்படினா காந்தாருடைய கிங்டம்ல இருந்துச்சு இந்த Taxila பார்த்தோம் அப்படினா ஒரு இந்தியாவுடைய இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அப்படினு சொல்றாங்க இது வந்து ஒரு சென்ட்ரல் யுனிவர்சிட்டியா இத வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு ப்ராப்பரான சென்ட்ரலைஸ்டு யுனிவர்சிட்டி கிடையாது சோ இத நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இந்த யுனிவர்சிட்டில யார் யார்க்கெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா படிச்சாங்க அப்படினா பிராமணிக்கல் அண்ட் புத்திஸ்ட் எஜுகேஷன் தான் அதல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சோ மட்டும் இல்லாம புத்திஸ்ட் சடகா ஸ்டைல்ஸ் சோ இந்த மாதிரி விஷயங்களும் இதல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மொத்தம் இதல 68 சப்ஜெக்ட் வந்து teach பண்ணிட்டு இருந்தாங்க வேதாஸ் லாங்குவேजेस கிராமர் philosophy medicine surgery archery politics warfare astronomy accounts commerce documentation music dance and other performing arts futurology the occult mystical science and complex mathematical calculations so இந்த மாதிரியான ஒரு 68 சப்ஜெக்ட் தான் இந்த Taxila யுனிவர்சிட்டில சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இதுக்கு வந்து இந்த இந்த யுனிவர்சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டடாக 16 அதாவது 16 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த யுனிவர்சிட்டி வந்து மற்ற எந்த மாதிரியான நாடு அதாவது நேஷன்லாம் வந்துட்டு அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா எங்கேருந்துலாம் இந்த யுனிவர்சிட்டியில் வந்து படித்தாங்க அப்படின்னா பேபிலான் கிரீஸ் சிரியா அண்ட் சைனா ஸோ இந்த நாலு நாட்டிலிருந்தும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த Taxila யுனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸாம் சிஸ்டமே கிடையாது ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த Taxila யுனிவர்சிட்டி வந்து க்ரீக் கல்ச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸில் கல்ச்சரை வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தந்த்ரா அதாவது டான்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த யுனிவர்சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தண்டரிசம் அப்படிங்கிறத இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வெல் நாலேஜான டீச்சர்ஸ் தான் வந்து இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யுனிவர்சிட்டியில் படித்த மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா கௌதல்யா ஸோ கௌதல்யாங்கிறது யார் அப்படின்னா அர்த்தசாஸ்திராங்கிற புக்கை எழுதுனவர் ஸோ நமக்கு ஈஸியாக புரியணும்னா அவர் யார்னா விஷ்ணு குப்தா அண்ட் ஜானக்யா அப்படின்னு சொல்கிறாங்க அவரை ஸோ இவர் வந்து எம்பரர் ஆஃப் சந்திர குப்த மௌரியா இருக்காங்க இல்லையா ஸோ அவருக்கு வந்து இவர் கார்டியனாக இருந்திருக்கார் யார் கௌதல்யா அடுத்தது பணினி இவர் யார் அப்படின்னா கிராமரியன் ஃபார் சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்டுக்கு கிராமர் எழுதினவர் இந்த பனினி அவர் இங்கே தான் படிச்சிருக்காரு அடுத்தது சாரக் இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லலாம் சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எழுதியிருக்காரு ஃபுல்லாகவே மெடிசன் பேஸ் பண்ணி ஃபைனலி விஷ்ணு சர்மா இவர் யார் அப்படின்னா ஆத்தர் அண்ட் கம்பைலர் ஆஃப் த பஞ்சதந்திரா பஞ்சதந்திர சொல்லாம் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் எழுதினவர் விஷ்ணு சர்மா ஸோ இதுதான் வந்து நம்ம Taxila யுனிவர்சிட்டி அப்புறம் நலந்தா யுனிவர்சிட்டி ஸோ Taxila யுனிவர்சிட்டிக்கு அடுத்தது இருக்கிறது நலந்தா யுனிவர்சிட்டி ஸோ இந்த ஹிஸ்டோரியன்ஸ்லாம் வந்து எழுதுவாங்களே ஸோ அதில் வந்து நலந்தா யுனிவர்சிட்டி பற்றி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த யுனிவர்சிட்டி வந்து ஒரு எஜுகேஷ்னல் சென்டர் ஒரு இன்டர்நேஷ்னலான இப்போது மோர் வந்து மோரல் கம்பேரபிள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஒரு படிக்கிறதுக்கூடிய ஒரு ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் யுனிவர்சிட்டியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் மாடர்ன் டைம் லைக் எப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ்லாம் இருக்கு இல்லையா பாரிஸ் அண்ட் ஹார்வர்ட் அந்த மாதிரி ஒரு மாடர்ன் யுனிவர்சிட்டி தான் நம்ம நலந்தா யுனிவர்சிட்டியாக நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க இந்த ஏன்ஷியன் நலந்தா யுனிவர்சிட்டி வந்து பீகாரில் ராஜ்கிராவில் வந்து இப்போக்கி இருக்குது பர்த் பிளேஸ்னு பார்க்கும்போது சாரி புத்தா லார்ட் புத்தா இருந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது மகாயனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 427லேருந்து 1197 சி வரைக்கும் இந்த யுனிவர்சிட்டி இருந்திருக்கு அடுத்தது இதோடைய கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 மைல் லென்த்துக்கும் 0.5 மைல் விட்த்துக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க யுனிவர்சிட்டியோடைய சான்சலர் யார் அப்படின்னா ஷில்பத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஹேட் ஸ்டடிட் ஆல் எல்லா சூத்ரா அண்ட் சாஸ்திரா வந்து ஒரு படித்து கரைச்சி குடிச்சவர்னு சொல்கிறாங்க
அது மட்டும் இல்லை, தவார் பாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதோடைய இன்சார்ஜ், அதாவது அட்மிஷன் ஆஃப் யூனிவர்சிட்டியோடைய டீச்சர். இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, மொத்தம் 8 பிக் ஹால்ஸ் இருக்குது, மொத்தம் 8 ஹால் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா சம்ஹார் ஹம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 300 ஸ்டடி சாம்பர்ஸும் இதில் இருக்குது. ஒரே டைமில் 10,000 மாங்ஸ் வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் ஸ்டே பண்ண முடிற அளவுக்கு இருக்காமல். அதுக்கப்புறம் ஹைன்ஸ் காங்க், ஸோ அவருடைய ஹைன் ஸ்டாங் அப்படின்னு ஒரு சைனீஸ் போல். ஸோ அவர் வந்து அவருடைய டைரியில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு 200 ப்ரொஃபஸர்ஸ் வேர் தி நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் 200 ப்ரொஃபஸர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காங்களாமா. அதுக்கப்புறம் அவர் 7th செஞ்சுவரி சியில் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காராமா. இது வந்து அவர் எல்லாமே அவரோட டைரியில் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாஜிக். ஸோ இந்த டாக்ஸ்லா யூனிவர்சிட்டி எப்படி தந்திராக்கு ஃபேமஸோ, அதே மாதிரி இந்த நலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாஜிக்கில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா. இதில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்பவே டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 10க்கு 3 பேர் தான் வந்து செலக்ட் ஆகி என்ட்ராக முடியுமா. மினிமம் ஏஜ் வந்து 20 வயசு ஆகணும் இந்த அட்மிஷன் ஆகிறதுக்கு யூனிவர்சிட்டியில். ஸோ மெனி ஃபேக்கல்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா மெனி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இதில் வந்து ஆஃபர் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 மெத்தடில் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வேர்பல் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி, நெக்ஸ்ட் வந்து லெக்சர்ஸ், தேர்ட் வந்து டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் இது வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு பெரிய மேசிவான லைப்ரரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, தர்மகுஞ்ச் ஆர் மவுண்டைன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்டோரிஸ் இருக்குது இந்த லைப்ரரி. வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரத்னசாகர், மூணு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து அது வந்து என்னென்னா, ஒன்று ரத்னசாகர், அடுத்து வந்து ரத்னோ தேவி அண்டு ரத்னயா ஜான்க். ஸோ இந்த 3 வந்து இந்த லைப்ரரி வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா டவர் கூட இருக்கான், அப்சர்வேட்டரி. அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்பு தர்வேலி. எதுக்காக இது இந்த இது இருக்குது அப்படின்னா, அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் கூட இதை நம்ம பண்ண முடியுமாம்மா. ஸோ அதுக்காக தான் இந்த டவரிங் அப்சர்வேட்டரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில், அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா ப்ராக்ரெஸ்ட் ஆன பீரியட் என்னன்னா, லார்டு குப்தா டைனஸ்டியில் தான் வந்து நல்லா ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு. 2010 பார்த்தோம் அப்படின்னா நியூ நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பீகாரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக சொல்கிறாங்க. யாருடைய, ஜப்பான், சைனா, தாய்லாந்து, லாவ், சிங்கப்பூர் அண்டு ஆஸ்திரேலியா. ஸோ இவங்களுடைய ஹெல்ப்பால் 2010 நலந்தா யூனிவர்சிட்டி பீகாரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக வச்சுருக்காங்க. வந்து ஒரு யூனிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு எவாலுவேஷன், அதாவது இந்தியன் கல்ச்சரை வந்து எவாலுவேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. பாக்டியா ஹில்ச்சி ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் இது வந்து டெஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க 12th செஞ்சுவரியில். ஸோ இதுதான் வந்து நலந்தா யூனிவர்சிட்டிக்கான டீட்டெயில்ஸ். வலாபி யூனிவர்சிட்டி, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். 6th செஞ்சுவரியில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 600 இயர்ஸ் வந்து இது பழமையானதாக சொல்கிறாங்க. சைனீஸ் டிராவலரான ஹயன் ஸ்காங் ஓகே அண்ட் இட் சிங், ஸோ இவங்களாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க 7th செஞ்சுவரியில். யூனிவர்சிட்டி வந்து ஒரு கிரேட் சென்டர் ஆஃப் லேர்னிங், ஸோ க்ளோரியஸ் நலந்தா மாதிரியான ஒரு கிரேட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். இது மொத்தம் 6,000 மார்க்ஸ் இருக்கும். நம்ம நலந்தா யூனிவர்சிட்டியை விட பார்க்கப்போ கம்மி தான். ஸோ அதில் வந்து 10,000 இருந்துருக்கு, இதில் 6,000 மார்க்ஸ் வந்து இருக்கிறாங்களாம், இருக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் த சென்டர் யூனிவர்சிட்டி வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கு சென்டராக இருக்காதாமா. இங்கே வந்து திஸ் யூனிவர்சிட்டி வாஸ் நாட் ஜஸ்ட் ஏ சென்டர் ஆஃப் ரிலீஜியஸ் எஜுகேஷன், பட் மற்ற மாதிரி என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதாவது அர்த்தசாஸ்திரா, நிதிசாஸ்திரா, லா பற்றி, அடுத்தது சித்திக்ஸா சாஸ்திரா, மெடிசன் பற்றி தான் இதில் வந்து டீச் பண்ணுவாங்க. ரிலீஜியஸ் பற்றி இல்லை இருக்காதாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி எதன் வழியாக வந்துச்சு அப்படின்னா, இது காரணம் ஹினாயனா புத்திசம், அடுத்தது பிராமணிக்கல் சயின்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குட் ஃபினான்ஷியல் பொசிஷன், 755 வரைக்கும் சி வரைக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக குட்டாக தான் இருந்திருக்கு. பட் சம் போர்ஷன் வந்து இப்போ வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. காரணம் வந்து அரப் இன்வேஷன் வந்ததுக்கப்புறம், அரேபியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இது வந்து சில விஷயங்களை அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் கண்டினியூட்டில் தான் 12th செஞ்சுரியிலேருந்து இதை இன்னும் நடத்திட்டு தான் இருக்காங்க. குணமதி அண்டு சித்தமதி
ரெண்டு ஃபேமஸ் கிராஜுவேட்டும் வந்து இந்த யூனிவர்சிட்டி தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2017 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேட் பிளான்ஸ், ஸோ இந்த யூனிவர்சிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ரிவைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து வாலபி யூனிவர்சிட்டியை பற்றி. அதாவது மொத்தம் 600 இயர்ஸ் வந்து பழமையானது. ஸோ இது வந்து 12th செஞ்சு வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. 6th செஞ்சுவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 12th செஞ்சு வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால அந்தளவுக்கு சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அரப் இன்வேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு சில போர்ஷன்லாம் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இல்லை எக்கனாமிக்ஸ் அண்டு மெடிசன்ஸ் லா பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஹயங்சங், ஸோ அதுக்கப்புறம் இஸ்ஜிங், ஸோ இந்த மாதிரியான ஃபாரினர்ஸ்லாம் வந்து இதில் படிச்சிருக்காங்க. அடுத்தது விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி, இதை பார்த்தோம் அப்படின்னா 800 1023 CE வரைக்கும் இருந்திருக்கு. விக்ரம்ஷிலா விஹாரா ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எம்பரர் ஆஃப் த தர்ம பாலா ஆஃப் பாலா டைனஸ்டியில் 8th செஞ்சு வரையில் பஹலாபூரில் வந்து நார்த்தன், அதாவது கங்கா ரிவர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா அக்கோமடேட்டிவ் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா டீச்சிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலாபி யூனிவர்சிட்டியில் ரிலீஜியஸ் கிடையாது. விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டியோடைய வந்து மெயினே வந்து ரிலிஜியஸ் தான். இது ஆக்சுவல் வந்து ரெப்ரசன்ட், இதை ரெப்ரசன்ட் பண்ணால் மகாயன ஃபார்ம் தான் வந்து ரெப்ரஸ் பண்ணோம். அப்புறம் வந்து புத்திசம். பட் இதோட இம்பார்ட்டண்டான பிரான்ச்சஸ் என்ன அப்படின்னா, இந்துசம் தான் அதில் வந்து அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் வந்து புத்திசம் மகாயனம் இருந்தாலும் பட் இதில் ஹிந்துசம் தான் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தி இன்ஸ்டிடியூஷனுக்கு அவார்டு என்னென்ன மாதிரினா, 14 வித்யாஸ், 18 செல்பாஸ், 64 ஆர்ட்ஸ் வந்து இதில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நெசசரி ஃபார் ஏ ஹவுஸ் ஹோல்டருக்கும் இது இருந்திருக்கு. இந்த அட்மிஷன் வந்து ஹூ வாண்டட், யார் யாருக்கெலாம் இருக்கும் அப்படின்னா, யாரெலாம் வந்து மாங்கா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து அட்மிஷன் உண்டு. இந்த விக்ரம்ஷிலா பார்த்தோம் அப்படின்னா அத்தியாசக்கா அபோட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6 கேட் ப்ரொடெக்டர்ஸ் ஆர் கேட் ஸ்காலர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ 1 ஈச், அதாவது ஈஸ்டர்னில் வெஸ்டர்னில் ஃபஸ்ட்டு சென்டரில் செகண்ட் சென்டரில் நார்த் அண்ட் சவுத் அண்ட் கேட்ஸில் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ஸ்காலர்ஸ்னு பார்க்கும்போது மகாபாண்டிட்டா ஸ்காலர்ஸ் பாண்டிட்டா. ஸோ இதில் வந்து கிரேட் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. 108 நம்பர்ஸ் வந்து ரஃப்பாகவே இதில் வந்து ஸ்காலர்ஸ் இருப்பாங்களாம். ப்ரொஃபஸர் ஆர் டீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 160 நம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ரெசிடென்ட் மாங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 பேர் இதில் இருப்பாங்களாமா. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா டைபட் கனெக்ஷனோடு இருக்குமா, ஃபேமஸ் வந்து டைபட் கனெக்ஷன். ஸோ அதேமாரி நலந்தா யூனிவர்சிட்டியில் என்ன ஃபேமஸ், அதுக்கப்புறம் டாக்ஸில யூனிவர்சிட்டியோட என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் ஆர்கனைஸ்ட் இன் டூ 6 காலேஜஸ் இருக்குது. சென்ட்ரல் பில்டிங் கால்ட் வந்து சென்ட்ரலாக இருக்கிற பில்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னா பிக்யான் பகான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்தவீர் அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்சிட்டியோடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. குல்பத்தி இது வந்து குருகுலம், குருகுலம்லாம் அங்கே இருக்குது. மெயினாக அங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்டடீஸ் என்னென்னா வியாக்காரன், லாஜிக், ஃபிலாசபி, தந்திர சாஸ்திரா அண்டு கர்மகந்தா, இதுதான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தந்திர சாஸ்திரா அப்படிங்கிறது என்ன, தாந்திரிக் புத்திசம். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அதை வந்து ப்ராமினன்ஸ் ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிகிரிஸ் வேர் கன்ஃபர்ட் கிராஜுவேட்ஸ் கான்வகேஷன் ஃபங்க்ஷன் வந்து சமவர்த்தனான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரூலர் ஆஃப் பெங்கால். இந்த யூனிவர்சிட்டியை பார்த்தோம் அப்படின்னா 1203 சியில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. யாரால் அப்படின்னா பாக்டியார் ஹில்ஜி அப்படிங்கிற ஒருத்தவரால் இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்களே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ அவர் அவங்க தான் வந்து வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இங்கே பஹலாபூரில் அது ஒடாண்டபுரி யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ் ஆஃப் பால டைனஸ்டியில் தான் வந்து இது வந்திருக்கு. யாருடைய பவரில் இருந்திருக்கு அப்படின்னா மகாத்தா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பவரில் இருந்திருக்கு. ஸோ குட், இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் அளவுக்கு நலந்தா அண்ட் விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி அளவுக்கு இது வந்து கொஞ்சம் புகழ் பெற்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 1000 மாங்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் இருக்க படிச்சுட்டு இருக்காங்களாம் எஜுகேஷன் தேர். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து டைபட் ஆல்சோ வந்து அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டைபட் கண்ட்ரிலேருந்து கூட இந்த ஒடாண்டபுரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜகதாலா. ஸோ இது ஆல்சோ வந்து பால் கிங் ராஜாராம் பால் ஆஃப் பெங்கால் கன்ஸ்ட்ரக்டட் ஆ மொனாஸ்ட்ரி. ஸோ அந்த பீரியட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது பேர் வந்து ஜகதாலா.
வந்து சென்ட்ரா எதுக்கு இருக்கு அப்படின்னா புத்திஸ்ட் எஜுகேஷனுக்கு தான். ஸோ இது வந்து 100 இயர்ஸ் வந்துட்டு பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்வெர்ஷன், அதாவது 1100-203 வந்து இது வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு சில இன்வேஷனால. அதுக்கடுத்தது இந்த ஜகடாலா பார்த்தோம் அப்படின்னா மெனி ஸ்காலர்ஸ் வந்து நோட்டபிள் ஃபார் த நாலேஜ். இந்த புக்கில் வந்து டைபர்டன் லாங்குவேஜில் வந்து இந்த புக்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தோன்னா மிதிலா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியை பார்த்தோன்னா உபநிஷாதிக் ஏஜில் வந்து இருக்குது. இந்த மிதிலா யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா சீட் எது ஆரியருக்கு வந்துட்டு சீட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பிராமணிக்கல் எஜுகேஷனுக்காக தான். இது வந்து விதேகா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராமின்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு தான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் கொடுப்பாங்களாமா. இது வந்து கண்டினியூ வித் க்ளோரி ஃப்ரம் ராஜஞானக் அப்படிங்கிற ஒருத்தருடைய புத்திஸ்ட் பீரியடில் வந்து இது க்ளோரியாக இருக்குது, அதாவது பெருசாக இருக்குது. ஸோ லேட்டர் இதோடைய பிளேஸ் வந்து லார்ட் கிருஷ்ணா வந்துட்டு வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஸோ ஃபேமஸ் போயிட்டான வித்யபதி ரிட்டன் ஹிந்தியில் எழுதியிருக்காரு அண்டு ஜைடியா. ஸோ அதுக்கப்புறம் ப்ராமினென்ட் போயிட்டான சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ இவரெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இந்த பிளேஸில் வந்து பானாக இருக்காங்க, அதாவது பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா 12th-15th century வரைக்கும் நல்ல ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தெரிவர் நியாய சாஸ்திரா, அதுக்கப்புறம் தர்க சாஸ்திரா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கங்கேஷா உபநிதா, அதாவது லாஜிக் நியூ லாஜிக் ஸ்கூல்லாம் வந்து இதில் வந்து உருவாகியிருக்கு. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்கு. ஈவன் எம்பரர் ஆஃப் அக்பர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரு கூட இந்த யூனிவர்சிட்டியை உருவாக அதாவது கொஞ்சம் அது வந்து கண்டினியூஸாக அது ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்டாக இருந்திருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நடியா, நடியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கங்கா அண்டு ஜலங்கி ரிவர்ஸ் இன் பெங்காலில் இருந்திருக்கு. ஸோ அது கிட்டே தான் இருந்திருக்கு. வந்து எப்படி இதை கூப்பிடுவாங்க அதாவது சொல்லுவாங்க அப்படின்னா நவதீப் தான் இப்போ வந்து நடியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சென்டர்ஸ் நேம்லி நவ்தீப், ஷாண்டிபூர் அண்டு கோபலாபுரா. ஸோ இந்த 3 பிளேஸில் தான் இருக்குது. லிரிக்ஸ் பார்த்தோம்னா கீதா கோவிந்த் பை ஜெய்தேவா ரிவர் ரெவர் பர்டர் ஹியர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் லாஜிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த யூனிவர்சிட்டியில், அதாவது நடியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கங்கா அண்ட் ஜலங்கி ரிவருக்கு பெங்காலில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தம் 3 சென்டர்ஸாக இருக்குது. ஒன்று நவதீப்பில் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சாந்திபூரில் இருக்குது, இன்னொன்று கோபாலபுராவில் இருக்குது. ஸோ இதான் இந்த இருக்க இம்பார்ட்டன்ட். அடுத்தது உஜ்ஜைன். ஸோ இது வந்து இந்த உஜ்ஜைன் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்யூலர் லேர்னிங் இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமிக்கு தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்கிற யூனிவர்சிட்டி சால்டோகி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ 27 ஹாஸ்டல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை இருக்காமா. அடுத்தது இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 945 ஜியிலிருந்து நாராயணா அப்படிங்கிற ஒருத்தரால் த மினிஸ்டர் ஆஃப் கிருஷ்ணா 3rd. ஸோ அவர் வந்து இதை வந்து அவருடைய ரெவன்யூ ஹவுஸை தான் இதை வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா சால்டோகி, ஓகேவா, அந்த யூனிவர்சிட்டி. ஃபைனலி எண்ணாயிரம் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. ஃப்ரீ போர்டிங் அண்ட் டியூஷன் மொத்தம் 340 ஸ்டூடெண்ட்ஸில் இருக்காங்க. அதர் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் லேர்னிங்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டீங்கரி அண்டு காஞ்சி. ஸோ இந்த பிளேஸில் இதில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒடான்டபுரி, ஜகடாலா, மிதிலா, நடியா, உஜ்ஜைன், சால்டோகி, ஃபைனலி எண்ணாயிரம். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றிலாம் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஏன்ஷியன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.